எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் வந்து கட்டாயம் கிடையாது அப்படின்னு பள்ளி கல்வி ஆணையர் வந்து திட்டவட்ட அறிவிப்பு இதை பார்த்திங்கன்னா முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிரியேட்டர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட வந்துடும் நீங்களோட கூட பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில வாரங்களில் இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறது புரியலை நான் எங்களால் பார்க்க முடியல எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னு சில மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆன்லைன் வகுப்பு வந்து பள்ளி மாணவர்களுக்கு கட்டாயம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆன்லைன் வகுப்புகளை கட்டாயம் வந்து மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னும் வற்புறுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துறதுக்கு ஒரு அட்டவணை அதாவது டேபிள் வச்சிருப்பாங்களே அந்த டைம் டேபிள் எல்லாத்தையுமே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் பள்ளிகள் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் டைம் டேபிள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் வகுப்பை குறித்த புகார்களை தெரிவிக்கிறதுக்காக ஒரு மின்னஞ்சல் முகவரி வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அனைத்து பள்ளிகளிலும் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக கண்காணிக்க வந்து ஆலோசகர்களை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்புகளுக்கான வருகை பதிவேடு அப் அட்டண்டன்ஸ் போடுவாங்க இல்லையா அது போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மதிப்பெண்களையும் கணக்கிடுவது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆன்லைன் கிளாஸில் பங்கேற்கறதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே பள்ளி கல்வி ஆணையர் வந்து திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு கட்டாயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆன்லைன் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு வற்புறுத்தக்கூடாது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரலாம் அது மட்டும் இல்லாமல் அட்டன்டன்ஸ் வருகை பதிவேடு எடுக்கக்கூடாது டைம் டேபிள் அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ்க்காக வச்சுருக்க டைம் டேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்